ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ்ரா சேனல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து பிக்பாஸ் சீசன் 7 வந்து எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த கேரக்டராக தான் அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வாழணும். ஸோ நைட் வந்து டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த பர்ஃபாமன்ஸில் யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான். இது வந்து முன்னாடி உள்ள சீசன் எல்லாத்துலேயுமே வந்திருக்கும். எல்லாருமே பேரண்ட் பேராக வந்து டான்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் யார் வின்னரோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அப்படி தான் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து அர்ச்சனா அவங்க வந்து வில்லி கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து சீரியலில் பண்ணதும் வந்து வில்லி கேரக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூர்ணிமாவுக்கு முத்தலகு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வில்லி கேரக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை நினச்சி நம்ம அர்ச்சனா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி நான் ரொம்ப டிசப்பாயின்டாக இருக்கேன், டிசப்பாயின்ட் எவ்ரி திங் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அனன்யா வந்து ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க எதை நினச்சி அழுகிறாங்க அப்படின்னா வந்து என்னை வந்து இப்படி வில்லி கேரக்டர் கொடுத்து என்னை வில்லியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா, ஸோ எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிக்பாஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஃபஸ் ரூமில் வந்து கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் பேசும்போது அர்ச்சனாட்ட பேசுகிறாங்க, ஏன் உங்களுக்கு இந்த அழுகை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் பிரிட்டியாக அழகாக வந்து ஒரு ஹீரோயினாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ மட்டும் உங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்டாக இருக்குது பிக்பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கூட என்னோட நாலு நாளாக பேசலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட வந்து சில பேரோட மெர்ஜாகி போக முடியலை, யார் என்னோட ஜாலியாக பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் என்னால் ஜாலியாக பேச முடியுது, மற்றவங்கள்ட்ட பேச முடியலை அப்படின்னு சொல்கிறப்ப பிக்பாஸும் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அந்த கேரக்டராக வந்து எல்லாருக்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், அவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க, ரியாக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவும் நீங்கள் வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போங்க அப்படின்ற மாதிரி வந்து பிக்பாஸும் வந்து சொல்கிறாங்க. ஓகே பிக்பாஸ், நானும் ஒரு பிளான் வச்சுருக்கேன், ஸோ இதை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, அப்புறம் வந்து பெர்ஃபாமன்ஸே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து நம்ம அர்ச்சனா வந்து இது பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ அர்ச்சனா இவ்வளோ எமோஷனல் வீக்னஸ் ஆனவங்களா அப்படின்றது, ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்கும் வந்து அழுதாங்க, ஸோ இப்போயும் வந்து அழுதுருக்காங்க. ஸோ இவங்க வந்து நடிக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரில, மேபி அவங்க வந்து ட்ரூவாக தான் உண்மையிலே அவங்க வந்து எமோஷனல் வீக்னஸாக தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து போன வீக் நடந்ததையும் இப்போ அவங்களுக்கு வில்லி கேரக்டர் கொடுத்ததையும் அவங்க ஜிங்க் பண்ணி பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு அவங்க உண்மையிலே தான் ஃபீல் பண்ணி அழுகிறாங்களா, சரி உண்மையிலே உங்களோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, சரி இல்லை அப்படின்னாலும் அதையும் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை. உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.